திரும்பவும் வந்து அவர் வந்து விஜய் தான் போட்டிருக்காரு, நம்ம திரும்பவும் சொல்லல. காரணம்னா விஜய்னு போட்டாலும் ஜோசப் விஜய் தான். இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டுன்னு இருக்கீங்களா, அவங்க வந்து எந்த மதத்தையும் பார்க்க மாட்டாங்க, ஒன்லி விஜய் தான். அது இஸ்லாமியர்களா இளைஞர்களா இருக்கட்டும், இந்து இளைஞர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவ இளைஞர்களா இருக்கட்டும், இந்த இளைஞர்கள் ஓட்டு விஜய்கிற என்னை பத்தி பேசணுன்றதுக்காக அதை பண்ணிருக்காருன்னு சொல்லுது. இன்னைக்கு வந்து ஃபேன்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் திட்டுவோம், இப்படி டேக் பண்ணியிருக்காருன்னு கோடிக்கணக்கான பேர் திட்ட ஆரம்பிக்க போறோம். இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு வீடியோ பேசிட்டு கீழே பார்த்தோம்னா கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்துவாங்க வந்து. ஆனால் நேரில் நம்மளை பார்க்குறவங்க அப்படி எதுவுமே சொல்றது இல்லை, பிரமாதமா பேசியிருக்கீங்க, நல்லா இருக்குங்க, அந்த அப்டேட் கரெக்டாக சொன்னீங்க, இப்படிதான் இருக்குது. அதை தூக்கி எட்டு நாள்னு கூட்டணும் வந்துட்டு நீங்க வந்து 100 நாள் வச்சு செஞ்சா அது எந்த விதத்துலையா? இவ்வளவு சிக்கல் நடந்துக்கிறது, இதுல வந்து வெந்து தெளிந்தது காடு பார்ட் 2 இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் எடுப்பேன்னு சொல்றது எந்த விதத்துல? வெந்து தெளிந்தது காடு உண்மையிலே பெரிய இட்டு படமா? படத்துக்குள்ளே வரும் ஜோஷ்வா ஜிவிஎம்க்கு வந்த நிலைமையா அதுன்னு படம் பார்த்தவனே நினைச்சுக்கிறேன். அதெல்லாம் தூக்கி வாரி சுட்டி வாயில கொடுத்து மஞ்சிமல் பாய்ஸ் ஜோஷ்வாலாம் காணாம போயிடுச்சு. யார் பாட்டிட்டு இன்னும் பாருங்களேன், கணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு எடுத்த போட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா நேற்று தினத்தந்தியில் ஒரு விளம்பரம், வேற ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க போட்டோ ஷூட்டு. அதுக்கு நடந்ததா இதுக்கு நடந்ததான்னு தெரியல. எஸ்எஸ்சி ஒரு படம் பார்க்குறாரு, தெலுங்கு படம். விஜய்க்கு பெரிய ஒரு ஈடுபாடே கிடையாது, ஓகே அப்பா சொல்லிட்டான்னு பண்ணுறப்பல அந்த படம் தான் பிரியமான. கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சு கணவன் மணியாக இருக்கிறாங்களா, ஒரு 10 பேரை கூட்டுவாங்கன்னு ஒரு 10 ஜோடி ஜோடியாக மாலை ரோஜாப்பூ மாலை போட்டு கேக்கை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா இவங்கெல்லாம் வந்து பிரியமானவளுடைய படம் பார்த்துட்டு பிரிஞ்சிருந்தவங்க ஒன்றா சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்து ஒரு ஃபோட்டோ கொடுத்து 3 நாள்ல இருந்து படம் பிக்கப்புங்க. ஃபிலிமி சை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஜெய்ஆர் பாலு சார் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக வந்து வெங்கட் பிரபு அவர் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், விஜயோட ஃபேன் யாரோ ஏதோ தகாத வார்த்தைகளில் பேசி எப்போதான் T68 அப்டேட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு வெங்கட் பிரபு அதை டேக் பண்ணி நான் சொல்லலான் இருந்தேன், இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இந்த இடத்துல 2 சந்தேகம் வருது. உண்மையாக அவர் ஃபேன்ஸ் திட்டினதுக்கு ஒரு டேக் பண்ணி ஒரு பதிலை சொல்லியிருக்காரா, இல்லைனா வந்து தனக்கு இதனால் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும், தன்னை பற்றி பேசணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்காரான்னு தோணுது. இன்றைக்கி வந்து ஃபேன்ஸ்னு எடுத்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் திட்டுவோம், இப்படி டேக் பண்ணியிருக்காருன்னொடனே கோடிக்கணக்கான பேர் திட்ட ஆரம்பிக்க போகிறோம். இதுதான் உண்மை. நம்ம ஒரு வீடியோ பேசிட்டு கீழே பார்த்தோம்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றுவோம் வந்து. ஆனால் நேரில் நம்மளை பார்க்குறவங்க அப்படி எதுவுமே சொல்கிறது இல்லை, பிரமாதமாக பேசியிருக்கீங்க, நல்லா இருக்குங்க, அந்த அப்டேட் கரெக்டாக சொன்னீங்க, இப்படிதான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து திட்டதான் செய்வான் வந்து. இதுக்கெல்லாம் போய் நீங்கள் டேக் பண்ணி பதில் சொல்லணும்னா இது ஏதோ ஒரு அவரை வந்து கவனப்படுத்தணும், ஒரு பப்ளிக் ஸ்டண்ட். ஆமாம், ஸ்டண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் வந்து. இது அது கடந்து போயிட வேண்டியதுதான். தளபதி 69 68 கொஞ்சம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. 69 வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறா? ஏன்னா விஜய் சார் வந்து சொல்லிட்டார், இதுதான் நான் நடிக்க போகிறேன் கடைசி படம், இதுக்கு மேலே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த 69 படம் வந்து 2 பேர் ஒன்லைன் கேட்டிருக்காரு, அது ஆர்ஜே பாலாஜிட்டையும் கேட்டிருக்காரு, கார்த்திக் சுப்ராஜிட்டையும் கேட்டிருக்காரு. 2 பேரும் ஸ்கிரிப்டு மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அது என்ன சார், அந்த எந்த யாருக்கு எது கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அது உள்ளே வந்து த்ரிவிக்ரம் இருக்காரு, அப்புறம் அட்லியும் இருக்காரு. அட்லி ஆக்சுவலாக வந்து அல்லு அர்ஜுனுக்கு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது விஜய் அண்ணாவுக்காக அங்கே கூட அதை நிறுத்தி வச்சுட்டு கூட அதை வருவார். ஆர்ஜே பாலாஜின்னு சொல்கிறது என்னால் தெரிஞ்சிக்கவே முடியல. என்ன காரணம்னா கடைசியாக வந்த சிங்கப்பூர் செல்லன் அவர் டைரக்ட் பண்ணல, ரைட்டு சரி, மூக்கத்தியம்மன் அவர் டைரக்ட் பண்ணார். அவர் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு, நான் விஜய் சாரை பார்த்து ஒரு கதை சொன்னேன், ஓகே சொல்லி வச்சுருக்காரு அப்படின்ட்டு. எப்படி இருக்கலாம், கார்த்திக் சுப்ராஜும் ஒரு லைன் சொல்லியிருக்கிறதா இருக்குது. அப்புறம் வெற்றிமாறனும் விஜயும் இணைய போகிறதா ஒரு இது ஏறக்குறைய அது உறுதியாக வர நேரத்தில் வெற்றிமாறன் சொன்ன ஒரு கதை ரொம்ப ஒரு அரசியல் புலத்தில் ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கதை, இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கதை எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டது. அப்புறம் இன்னொரு காரணமாக சொல்கிறாங்க வந்து வெற்றிமாறன் அமீர் கருப்பழனியப்பன் இவர்கள்லாம் வந்து திராவிடம் பேசக்கூடியவர்கள், இது வந்து திராவிட கொள்கைகள் அது இல்லை அதற்கு இதுவான ஒரு இதை கொண்டு வந்து வச்சா விஜய் அதை வந்து நடிப்பாரா? விஜய்க்குன்னு ஒரு சிறுபான்மையினர் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது வந்து. நாங்கள் வந்து அவர் வந்து திரும்பவும் வந்து அவர் வந்து விஜய் தான் போட்டிருக்காரு, நம்ம திரும்பவும் சொல்லலை. காரணம்னா அவர் விஜய்னு போட்டாலும் ஜோசப் விஜய் தான் அவர், கிறிஸ்தவர்கள் ஓட்டு அவருக்கு ரைட்டு. இந்த இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டுன்னு இருக்கீங்களா, அவங்க வந்து எந்த மதத்தையும் பார்க்க மாட்டாங்க,
ஒன்லி விஜய் தான். அது இஸ்லாமியர்களாக இளைஞர்களாக இருக்கட்டும், இந்து இளைஞர்களாக கிறிஸ்துவ இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு தான். இப்போ இவங்க கூட அது பண்ணும்பொழுது இந்த ஓட்டிற்கு இந்த வாக்குக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வருமோ அப்படின்னு விஜய் தரப்பில் யோசிச்சிருக்கலாம். இல்லை இதை தான் நீங்கள் பேசி ஆகணும்னு வெற்றுமாறன் அழுத்தமாக சொன்னால் அதை மறுக்கவும் முடியாது. ஆனால் அந்த படம் ஏறக்குறைய அதை ட்ராப், அது அது இதாகலை, அது லைன் அப்பில் வரல. நீங்கள் சொல்கிற மாதிரி கார்த்திக் சுப்புராஜா அல்லது அட்லியா திரிவிக்ரமா, இதுக்குள்ளே ஏன் தெலுங்கு டைரக்டர் உள்ளே வந்தார் அப்படின்ற கேள்வி. நம்ம தமிழில் இல்லாத டைரக்டர் அப்படின்னு திரிவிக்ரம் வந்து தெலுங்கில் வந்து மகேஷ் பாபு மாதிரியான ஒரு ஹீரோக்களை வச்சு படம் பண்ணியிருக்காரு. இந்த கடைசி படம் அப்படின்பொழுது வெறும் அரசியல் பேசக்கூடிய படமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக இருக்கணும். குறிப்பாக தாய்மார்களுக்கு தாய் குழந்தைகளுக்கு ஒரு பிடித்தமான படமாக இருக்கணும், எமோஷனல் கலெக்ட் பண்ணணும். ஆனால் அடுத்து அவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த படம் வெறும் வாக்குக்கு மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட போய் ரீச் ஆகிற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்பொழுது இந்த மூணு பேரும் அதுக்குள்ளே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான வாய்ப்பு வந்து திரிவிக்ரம் இல்லை அட்லிக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அரிய பாலாஜி அந்த லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னென்ன லிஸ்ட்டே இல்லைன்னா அது யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து விஜய் சார், ஒரே ஒரு விஷயம் சார், வந்து விஜய் வந்து 69வது படம் நடிக்க போகிறாரு, அவர் 49 வயசாகுது. சினிமாவில் வந்து நாளைய தீர்ப்பு படத்தில் என்ட்ரி ஆனார், இவ்வளோ காலம் தெரியும் சினிமாவுடைய எல்லா ஏ டு இசட்டும் அவருக்கு தெரியும். நாமளே பேசும்பொழுது நம்ம இப்போ ஒரு மாஸ் ஹீரோடைய ஒரு கடைசி படம், ஒரு 49 வயசில் எனக்கு இந்த 200 கோடி சம்பளம் வாங்குற ஆள் எனக்கு வேணாங்க, நான் அரசியலுக்குள்ளே போகிறேங்க. அதே சமயம் ஒரு கடைசி படம் பண்ணுறாங்கன்னா அந்த கடைசி படத்திற்கான எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது எப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பாக இருக்கும்? சும்மா இருக்கும் கூட அந்த படத்தை என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அந்த பெரிய ஓப்பனிங், அந்த பெரிய பிஸ்னஸ்ஸு, அவருக்கும் ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கறதுக்கு நீ ப்ரொடக்ஷன் நிறுவனம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 200 கோடி அதுக்கு மேலே கேட்டால் கூட அவருக்கு படம் பண்ணுற அது தரத்துக்கான காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது ஒரு டைரக்டர் வலுவான டைரக்டராக இருக்கணும் இல்லைங்களா? அப்படி ஒரு தளபதி 69 படம் அப்படின்போது இதில் வந்து நீங்கள் ஆர்ஜே பாலாஜி, விஜய் அர்ச்சனா அப்படின்னு அடித்து விட்டு போயினே இருக்கலாம். வந்து அவங்க முடிவு பண்ணுற ஹீரோட முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர் வந்து விஜய். எஸ்எஸ்சி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒன்ஸ் மோர் படம் வந்து ஃப்ளாப்பு, அது வந்து ஓடலை, நாங்கள் தான் அதை வந்து வெற்றி படமாக ஆன மாதிரி காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னொன்றும் விஜய்க்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? கடுப்பு தான் காரணம். உண்மையாகவே வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, அந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக பேசாமல் லியோ படத்துக்கு வந்து அந்த டைரக்டருக்கு நான் ஃபோன் பண்ண, லியோன்னு பேரை சொல்ல அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணேன். எப்போ நானும் கிறிஸ்டின் தான், அந்த மதத்தில் வந்து நரபலின்ற ஒரு வழிபாடு இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, அதை மாற்றிக்கப்பான்னு சொல்லும்போது முதல்ல பாராட்டும் போது நல்லா கேட்டிருந்தவர், அதுக்கப்புறம் சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சார் சரியாக கேட்கல சார்னு கட் பண்ணிட்டாரு. ஆனால் சொன்னபடியே அது நடந்துடுச்சு, வந்து எல்லா விமர்சனமும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி டேரிங்காகவே தன்னுடைய மகன் படத்தை விமர்சனம் பண்ணார். அதுக்கு காரணம் என்னென்னா விஜயை உருவாக்குனது அவர் தான், விஜயை ரொம்ப குறுகிய காலத்தில் சிஎம் நாற்காலில் உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டது அவர் தான். விஜய் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, இவ்வளோ சீக்கிரம்லாம் சிஎம் நாற்காலியெல்லாம் உட்கார வச்சு பார்க்காதீங்க, இவ்வளோ சீக்கிரம்லாம் கட்சியெலாம் ஆரம்பிக்காதீங்க, இன்னும் காலம் இருக்குன்னு சொன்னது. அப்புறம் வந்து அப்பாவும் மகனுக்குமான ஒரு முரண்பாடு நடந்தது. அந்த முரண்பாடுக்கான காரணம் அது பேச்சுவார்த்தை இல்லாததுக்கான விஷயம் என்னான்னு இப்போ ரெண்டு பேருமே வாயை திறக்கலை, இது வரைக்கும் சொல்லலை. வந்து எஸ்எஸ்சி வந்து டேரிங்காகவே சொன்னார், என்னுடைய மகனை வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படியே சூழ்ந்து கைக்குள்ளே வச்சிருக்காரு, முன்ன கேட்டால் அவர் வந்து ஏதோ செய்வினை இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லியிருந்தார், ஒரு வார பத்திரிகையில் பேசியிருந்தார். இப்போது அவர் ஒரு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு, 2026 நிற்க போகிறோம், தொகுதி வாரியாக பிரித்தாச்சு, அதற்கான வாக்காளர் சேர்க்கை 2 கோடி பேர் அப்படின்ற அளவுக்கு அது அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல இவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு கடுப்பினுடைய வெளிப்பாடு தான் இப்படிலாம் பேசிட்டு வரார். எஸ்எஸ்சி ஒரு படம் பார்க்குறாரு, தெலுங்கு படம், அந்த தெலுங்கு படம் பார்த்துட்டு விஜயை போய் பார்க்க சொல்கிறாரு. பார்க்க சொன்னோடனே இந்த படம் ஒன்றும் சரியாக இல்லை அப்படின்றார். வந்து இல்லை விஜய், இது வந்து தெலுங்கு, அதை தெலுங்கு ரீமேக், இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸு உனக்கு வரணும்னா இந்த படத்தை பண்ணுன்றாரு. விஜய்க்கு பெரிய ஒரு ஈடுபாடே கிடையாது, ஓகே அப்பா சொல்லிட்டாருன்னு பண்ணுறப்பல அந்த படம் தான் பிரியமானவர்கள். அந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் தேட்டரில் ஒன்றுமே கூட்டமே இல்லை, ரெண்டாவது நாளும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்களா, அவருடைய விஜயோடைய பழைய பிஆர்ஓ பிடி செல்வகுமார் சொன்னது, வந்து அவர்கிட்ட உடனே சொன்னாராம், செல்வகுமார் இந்த கருத்து அந்த கதையை அது மாதிரி தான், கருத்து வேறுபாட்டால் பிரிந்து போன கணவன் மனைவி ஒரு கட்டத்தில் புரிஞ்சு போய் ஒன்றா சேருவாங்க, அவ்வளோதான் அதனுடைய ஒன்லைன். அப்படி யாராவது கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சு கணவன் மனையாக இருக்கிறாங்களா, ஒரு 10 பேரை கூட்டுவாங்கன்னு, உண்மையாலே பிரிஞ்சாங்களா இல்லையா காசு கொடுத்து கூட்டு வந்தாங்களான்னு தெரியாது. அப்போ இருந்த மீடியா, பிரிண்ட் மீடியா இருந்த ஸ்பெஷல், திடீர்னு ஃபோன் வந்தது, டெய்லிஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்து எல்லா நாளிதழ் வார இதழ் ரிப்போர்ட்டர்லாம் வாங்க
எஸ்ஏசி வீட்டாண்ட அப்படின்னு சொன்னாங்க. அடிச்சு பிடிச்சின்னு போனால் விஜய் அங்கே இருந்தார். வந்து ஒரு 10 ஜோடி ஜோடியாக மாலை, ரோஜாப்பூ மாலை போட்டு கேக்கை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா இவங்கெல்லாம் வந்து பிரியமானவளுடைய படம் பார்த்துட்டு பிரிஞ்சிருந்தவங்க ஒன்றா சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்து ஒரு போட்டோ கொடுத்து 3 நாள்லேருந்து படம் பிக்கப்புங்க. இந்த மாதிரி தெரியாம விஜய் மீது உள்ள ஒரு கடுப்பு நாள் வந்த ஒரு இதுதான். பதவி கிடைக்கல அப்படின்னு, ஆமா பதவி கிடைக்கல, தன் மகன் தன்னை விட்டு வெளியே போய் யாரோ புஷி ஆனந்த் ஜெகதீஷ் இவங்க கூட இருக்காரு, தன்னை மதிக்கல அப்படின்னு. அது ஒரு ஒரு வயதுக்கு அப்புறம் ரசிக்கணும் மகனை பார்த்து, அப்படி நின்று பார்த்து ரசிக்கணும். ரைட், ஓகே ராஜா நீ பண்ணு, என்ன தமிழக வெற்றி கிடைக்கணும், ஆதரவா பேசணும். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல, நான் வந்து விடுதலை படத்துக்கு 8 டேட் கொடுத்துருந்தேன், அவங்க வந்து 8 ஷூட் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா இப்ப வந்து 100 தாண்டி போய்கிட்டு இருக்கு, 8 வந்து என்னை வச்சு ஒரு ஆடிஷன் மாதிரி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஃபியூச்சரில் இன்னும் பிளான் பண்ணி ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அவர் சொல்கிற மாதிரியே இப்போது ஒரு பெரிய ஆக்டர் எல்லாமே டேட் கொடுத்தாங்கன்னா அந்த டேட் தான், அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 கொடுப்பாங்க. இது வந்து 100 தாண்டி இந்த படம் போயிட்டுருக்கு, அந்தளவுக்கு பிளானிங் இல்லாமல் ஷூட் பண்ணுறாங்க. விடுதலை முதல் பாகத்திலே இந்த பிரச்சனை வந்தது. ஒரு பட்ஜெட் போட்டாங்க, எல்டர் குமார் தான் ப்ரொடியூசரு, ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டை தாண்டி படம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கிட்ட அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே பாதி பட்ஜெட் கரைஞ்சி போச்சு. அங்கே அலறாரு, இல்லை சார் நான் பண்ணலாம் நல்லா வரும் படம் நல்லா வர வரணுன்னு எடுத்து முடித்தாச்சு. எடுத்து முடித்தோடனே பட்ஜெட் தாண்டி போயிடுச்சு. இந்த நேரம் வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு ஃபேவர் பண்ணி கொடுக்குறாரு வெற்றிமாறன், என்னென்னா சார் இந்த 1 எடுக்கும்பொழுது விடுதலை 2 ஃபுட்டேஜ் நான் நிறைய எடுத்துட்டேன், இப்போ விஜய் சேதுபதி கிட்ட ஒரு 8 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அது மாதிரி வந்து ப்ரொடியூசர் கிட்ட எல்ரன் குமார் கிட்ட சார் ஒரு 15 எடுத்தோம்னா 2 ரெடி ஆகிடும்னு ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சரி 1 கல்லில் 2 மாங்கா அப்படின்னு ஆயிடுச்சு வந்து. ஆனால் 1 எடுத்து அந்த படம் விட்டாகி அந்த விமர்சனங்களை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எல்லாம் கொண்டாடியாச்சு. இப்போ இந்த 2 இந்த விஷயம் விஜய் சேதுபதி அந்த ஒரு வாரப்பத்திரிகையில் பேட்டி கொடுக்கலன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது வந்து, அப்போ தான் தெரியுது. இந்த இடத்துல என்னென்னா உண்மையாக வந்து விஜய் சேதுபதி இடத்தில் எந்த ஹீரோவாக இருந்தாலும் வேறு யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த 8 வாங்கிட்டு ஒரு 22 போய் 23 போய் இருந்தப்பா நீ நிறுத்திட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி இடத்துல. ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி வளசவாகத்தில் 10 இருந்தாருன்னா ஹைதராபாத்தில் 5 இருக்காரு, பெங்களூரில் 3 இருக்காரு, மும்பையில் 20 இருக்காரு, தொடர்ச்சியாக எல்லா மொழி படங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வியாபார நோக்காக அந்த பார்க்கணும் வந்து அவருடைய ஒவ்வொரு நாள் கால் சீட்டுக்குமான லட்சங்கள் எவ்வளோன்னு அவருக்கு தெரியும். அதை தூக்கி 8 கூட்டணும் வந்துட்டு நீங்கள் வந்து 100 வச்சு செஞ்சால் அது எந்த விதத்தில் நியாயம்? அதனுடைய வெளிப்பாடு தான் அது. வெற்றிமாறனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கவே தான் இவ்வளோ கம்மியாக பேசியிருக்காரு. அந்த இடத்துல மேலே ஒரு டைரக்டராக இருந்தால் கொந்தளிச்சிருப்பார், இல்லைன்னா பிச்சுக்கணும் வந்துட்டுருப்பார். இதுதான் உண்மை. நியாயம் வந்து விஜய் சேதுபதி பக்கம்தான் இருக்குது. ஜிவிஎம் அவர்களுடைய ஜோஷுவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து அவர் எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் வெந்து தணிந்தது கார்டோட செகண்ட் பார்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, பட் சிம்பு சாரும் வேல்ஸ் அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. என்ன சார் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் நடுவில்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, போகாத ஊருக்கு வழி சொல்கிறியா அப்படின்னு. அது மாதிரி போகாத ஊருக்கு வழி சொல்கிறாரு வந்து. சிம்பு ஒரு மூலையில் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து ப்ரொடியூசர் ஒரு மூலையில் பார்த்துட்டு இருக்காரு. தேசிங்க பெரியசாமி ரஜினிக்காக ஒரு கதைக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 1 வருஷம் அந்த கதை வந்து அப்படியே கிடப்பில் இருக்குது. ஒரு கட்டத்தில் ரஜினி இப்போ இல்லை நீங்கள் வேறு யாராவது ஹீரோ வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த கதை அப்படியே வந்து ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கிட்ட போகுது. அங்கே போனவுடனே இதை யாரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்போது சிம்பு வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாய்க்கா வரப்போ தகராறு இருக்கும் பொழுது இந்த கதைக்கு கலைப்புலி தானுகிட்டேருந்து ஒரு NOC வாங்கணுன்ற ஒரு சூழ்நிலை வருது. தேசிங்க பெரியசாமி அங்கே நம்ம நண்பர் தான் அவர், நம்ம போய் இது பண்ணலான்னு அவர் போய் பேசுகிறார். பேசுவதாக ஒரு தகவல் அங்கே பேசும்போது கலைப்புலி தானுன்னு நான் சொல்கிறாரா, சிம்பு மாதிரி தம்பிலாம் அந்த கதைக்கு தாங்க மாட்டார், உங்கள் நண்பர் தானே கமல், கமல் தான் இது கரெக்டாக இருப்பார்னு அப்படியே யூட்டன் அடித்து அந்த கதை கமலுக்கு போகுது. சிம்புக்கு அந்த கதை இப்படிலாம் போய் நமக்கு வந்திருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த கதையை எங்கிட்ட கொடு தம்பி நான் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அதே சிம்புக்கு கமலஹாசன் ஃபோன் பண்ணி என் ப்ரொடக்ஷனில் நீங்கள் நடிங்க அப்படின்னு உருவானதான் STR 48. இவ்வளோ சிக்கல் நடந்துக்கிறது. இதில் வந்து வெந்து தணிந்தது கார்டு பார்ட் 2 இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் எடுப்பேன்னு சொல்கிறது எந்த விதத்தில்? வெந்து தணிந்தது கார்டு உண்மையிலே பெரிய இட்டு படமா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. நான் கேட்கல, டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்காரங்கிட்ட கேட்கட்டும் வந்து. அதே போல் 10 இட்டு படமா அப்படின்னு. நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வரும் ஜோஷ்வா 2019
ஆரம்பிக்கப்பட்ட படம். அப்புறமா கொரோனா அது இதுன்னு தள்ளி 2024 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இனிமேல் ஜிவிஎம்க்கு வந்த நிலைமை அது என்னன்னு படம் பார்த்தோன்னே நினச்சிக்கிட்டேன் நான். அதெல்லாம் தூக்கி வாரி சுட்டி வாயில் போட்டுச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் ஜோஷ்வாலாம் காணாமல் போயிடுச்சு. 2019 ஜிவிஎம்காக போன படம் தான் அது வந்து. அந்த படத்தினுடைய கதாநாயகி ராகினியா ராகி ஆரோவெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றாச்சு வந்து. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த படத்துக்கு அப்படி ஒரு இது இருக்குது. பழைய ஜிவிஎம்லாம் கொஞ்சம் வரணும். துருவ நட்சத்திரம்லாம் வந்த பிறகு தான் தெரியும் அவர் ஒரு நடிகராக அவருக்கான இடம். உண்மையிலும் சிறந்த டைரக்டர். அந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் அது கிடைச்சு நானும் போய் தியேட்டரில் தான் பார்த்தேன். அது போய் பார்த்தது ஜிவிஎம்காக போய் பார்த்தேன். அது ஒரு சீன் ஆர்டரும் பண்ண தெரியல, ஒன்றும் இதுவும் இல்லை, ஒரு தப்பான காஸ்டிங், அது என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. இதில் இப்படி இருக்கும்போது இந்த நிலமை இப்படி இருக்கும்போது வெந்து தண்ணி காடு பார்ட் 2 அதுவும் சிம்பு வச்சு இந்த காலத்துங்க மாநாடே சுரேஷ் காமாட்சியாருக்கே தான் இந்த படம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சது. ஒரு ஆளுமையான டெரரான ப்ரொடியூசராக இருக்கிறது தான் அங்கே அடக்க முடிஞ்சது. நம்ம காமசோமமாக இருந்திருந்தால் அவ்வளோதான். அது எஸ்டிஆர் பாட்டிகிட்டே இன்னும் பாருங்களேன் கணத்தில் போட்டு கல் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு எடுத்த ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா நேற்று தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் வேற ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கு நடந்ததா இதுக்கு நடந்ததான்னு தெரியல. வந்து எங்களுக்கு தெரியாத நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்கு வந்து சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.